இவங்க ஆம்பளைங்க இல்லைங்க, யாருன்னு கேட்குறீங்களா? தொழுகையை வந்து யார் வந்து ஜமாத்தாக பள்ளியில் நிறைவேற்றவில்லையோ இவர்கள் ஆண்கள் இல்லை. வீட்டில் தொழுறதுக்கு யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்? பெண்களுக்கு. ஆண்களுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தான் தொழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூறிலே கூறுகிறான், 36வது ஆயத்தில், யுசப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் அஸால் ரிஜாலுன், அல்லாஹ்வுடைய இல்லங்களில், வீடுகளில், மஸ்ஜிதுகளில் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள். ரிஜாலுன், ஆண்கள். நல்லா சொல்லி காட்டுறேன் சகோதரி, இன்றைக்கி ஆண்கள் என்றால் 6 பேக் வச்சுருக்கணும், 8 பேக் வச்சுருக்கணும், நல்லா ஆர்ம்ஸு, கை, பைசப்ஸ் எல்லாம் தடி தடியாக இருக்கணும், டைட்டான ஒரு சட்டை போட்டுக்கணும். பாத்தில் பச்சை அறியாமைத்தனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆண்கள் பள்ளிகளில் தொழக்கூடியவர்கள், வீடுகளில் தொழக்கூடியவர்கள் பெண்கள். ஸோ ஒவ்வொரு ஆணும் தனக்குரிய ஒரு பகுதியை மஸ்ஜிதில் அவனுடைய தொழுகை இருக்க வேண்டும். என்ன தான் ஆண்மையை பற்றி பேசினாலும் இது இல்லை என்றால்